And most admired manufacturer home linen goes to Babuji Handlooms. Let's give a big round of applause to the winner, Babuji Handlooms. Because there are no nominees, I request them to kindly come onto the stage. One and only winner of most admired manufacturer home linen. So, ஒரு single pen கிட்டே இன்னொரு single pennum அந்த அழகிய தமிழ் மகனும் நம்மளுக்காக அவார்ட் வாங்க போறாங்க. So let's give a big round of applause, friends, please. So yes, இந்த மாதிரி நாமினேஷனே இல்லாம சோலோவா ஜெயிக்கிறது வந்து மோனோபோலின்னு கூட சொல்லலாம்ல. So அதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா இன்னும் ஜாஸ்தியான அப்ளாஸ் கொடுக்கணும், ladies and gentlemen. So yes, it should be double. சவுண்ட் நல்லா டபுளா கேட்கணும் எங்களுக்கு. Thank you so much. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ வந்து அவார்ட் 2023ல வந்து அவார்ட் நாமினேஷன் கேட்டகரியில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க. மோஸ்ட் அட்வியர்டு மேனுஃபேக்சரர் ஹோம் லினனில் செலக்ட் ஆகிருக்கீங்க. இந்த தருணம் உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் இந்த ஆக்சுவலி பாபுஜி ஹேண்ட்லூம் சொல்லிட்டு பவானியில் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுறோம். இந்த வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கு இந்த ஷோரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் குளோபல் மார்க்கெட்டில் ஒரு ஷோரூம் வச்சோம். வித்தின் 3 மந்த்ஸில் நல்லா பிஸ்னஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அனதர் ஷோரூம் இது பண்ணோம். அடுத்த ஒரு 6 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா தான் செகண்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு ஷோரூம் ஓன் பண்ணோம். அடுத்தது டேஜ் எக்ஸ்போன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த இதில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அப்போவும் நான் வந்து ஒரு விருது கொடுத்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பெஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு அந்த விருது தந்தாங்க. அடுத்ததாக இப்போ இந்த இதுலேயும் வந்து நாங்கள் டேஜஸோட கலந்துருக்குறோம். இதுலேயும் பார்த்தாச்சா எங்களுக்கு நாமினியே இல்லாமல் எங்களுக்கு வந்து சோலோ ஹோம் ஹோம் லினன் அவார்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைமும் வந்து டேஜ் எக்ஸ்போ டீம் அண்ட் டெக்ஸ்டைல் டீம் வந்து எங்களுக்கு ரெஜனைஸ் பண்ணும்போது அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்களுக்கு அடுத்தடுத்த எக்ஸ்போவில் மறுபடியும் கலந்துக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆர்வமாக இருந்தது. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் உண்மையாலுமே இந்த டேஜ் எக்ஸ்போவில் எங்களுக்கு நிறையா பையர்ஸ் கிடைச்சாங்க. இவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு 2-3 பையர்ஸ் சொல்லலாம். சென்னை சில்ஸ்லேருந்து இன்றைக்கி ஒரு பையர், சென்னை சில்ஸ் ஆல்ரெடி நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த இதில் பார்த்தாதான் இப்போ கார்பெட் மட்டும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம். இந்த டைம் பார்த்தாதான் எங்களுக்கு வந்து அனதர் 2 ப்ராடக்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 2 ப்ராடக்ட் வந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காங்க. த்ரோ அவுட் இயருக்கு நமக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ஒன்று சென்னை சில்ஸ் எங்களுக்கு கிடச்சது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறோம். ஒன்று அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர்லேருந்து லார்ஜஸ்ட் அசோசியேஷன் அதோட செக்ரட்டரி வந்திருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவரும் வந்து என்னோட சும்மா ஜஸ்ட்டு பார்த்து தான் வந்தார். இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸு ப்ளஸ் எல்லாம் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு, ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் அசோசியேஷனில் கிட்டத்தட்ட வந்து 60 பேர் மெம்பராக இருக்காங்க. அந்த 60 பேர் மெம்பர்கிட்டையுமே என்னோடய நம்பர் ஷேர் பண்ணி இவர்கிட்ட நீங்கள் வாங்கன்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ. ஒவ்வொரு எக்ஸ்போவும் இந்த மாதிரி நடத்தணும், நல்லபடியாக நடத்தணும். நான் எல்லா எக்ஸ்போலையும் கண்டிப்பாக கலந்துப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.